ட்ராட்டல் விங்ஸு சேனல் வண்டி வந்து கொஞ்சம் ஃபால்ட் ஆயிடுச்சு, இன்ஜினில் வந்து டைமிங் செட் அத்துக்குச்சான், ஸோ நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியல. இதை வந்து நம்ம சென்னை வரைக்கும் டோப் பண்ணி தான் கற்றுனு போனோம், ஏன்னா இங்கே எங்கேயுமே ஸ்பேர் இல்லைன்ட்டாங்க. ஸோ நம்ம தான் டோப் பண்ணணும், வேறு வழி இல்லை இவனுக்கு. இந்தா நம்ம தாங்க டோப் பண்ணணும். அவன் வண்டி அவனோட வண்டி இன்ஜினோட ஃபால்ட் ஆயிடுச்சாங்க. ஸோ நம்ம டோப் பண்ணால் தான் இங்கே சென்னை 150 கிலோமீட்டர் டோப் பண்ணுமா. நம்ம க்ளோப்ரோவில் வேறு பேட்டரி இல்லைங்க, இது ஒரு டிஸப்பாயின்மெண்ட் வீடியோ போ. ஸோ நம்ம டோப் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்போ வேலூர் டு சென்னை வந்து டோப் பண்ணி தான் எத்தனை போனோம், இப்போ நமக்கு வேறு வழி இல்லை. ஸோ அதனால் இப்போ நம்ம இங்கேருந்து சென்னைக்கு டோப் பண்ணணும். நம்ம க்ளோப்ரோவில் பேட்டரி இல்லையா, ஸோ நம்ம அப்பப்போ ஒரு கிளிப்ஸ் அப்படி எடுத்து போகிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து லாஸ்ட் எபிசோட் வீடியோ, இதோட முடியுது வேலூர் எபிசோடு. ஸோ பார்க்கலாங்க, டாடா, லவ் யூ காய்ஸ். பெட்ரோல் ட்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரு ஹைவேஸில் இருக்கோம், வேலூர் ஹைவேஸில். என்ன பண்ணிட்டு இல்லை, இந்த வண்டி ஸ்டார்ட்டே மாட்டேங்குது, இன்ஜின் வந்து டைமிங் செயின் போயிடுச்சான். சென்னையில் தான் எல்லாமே இருக்கான், இந்த ஊரில் எதுவுமே பண்ண மாட்டேன்ட்டாங்க, மெக்கானிக்கில் கேட்டோம். ஸோ ரெண்டு வண்டி இப்போ நிற்கிது, நம்ம வந்து இப்படி உட்கார வேண்டி தாங்க. இப்போ நம்மளுக்கு யாராவது ஹெல்ப்பு கூப்பிட்டு பெட்ரோல் பிடிக்க வேண்டித்தாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில, யாராவது வந்து ஹெல்ப் பண்ணால் தான் உண்டு, ரெண்டுமே போயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து மாப்பிள்ள வந்து தனியாக போயிட்டு பெட்ரோல் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டுருக்கான். 100 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ போகிற வழியில் டோப் பண்ணும்போது தாங்க இந்த மாதிரி ஹில்ஸ்லாம் பார்க்க முடியும். பெருசாக உங்களுக்கு இந்த மாதிரி ஹைவேஸில் ஹில்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு வேறு லெவலில் இருக்குது. அந்த இதுவே டெப்பாலேஜ் நம்ம பயன்பெயின் இருக்குது எனக்கு, ஒரு ஆக்சிடென்ட்னால லெக் பெயின் அதிகமாக இருக்குது. நானும் டோப் பண்ணுறேன், அவனும் டோப் பண்ணுறான், மாற்றி மாற்றி பண்ணுறோம். ஓகே, வழி வழி தானே எல்லாமே சேஃபியாக இந்த நேரம் பார்த்து ஃபால்ட்டு கொடுத்துச்சிங்க எங்களுக்கு. ஸோ எனக்கு அதனால தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது, ட்ரிப்பு கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியலன்னு அது இருக்குது. நேற்றே ஆயிடுச்சு, ஸோ இங்கே வந்து டூப் பண்ணி தான் போகிறோம், அதுவே ஒரு சேலஞ்சாக வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பண்ணுறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா இருக்குங்க, ஹைவேஸ் நல்லாயிருக்கு, அப்படியே ஹில் ஸ்டேஷன்லாம் நிறைய இருக்குது. வேலூர் வந்தீங்கன்னா ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன் அலோடுங்க, சுற்றி பாருங்கள், உங்களால் முந்தைய ஓல் சுற்றி பார்க்க முடியும், சுற்றி பாருங்கள். அமிர்தி அந்த போகும்போது கூட ஜூ அண்ட் ஒரு ஃபால்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ஓகே, நம்மளால நிறைய வீடியோ போட முடியாது, இத்தனைக்கும் நம்ம வந்து நிறைய ஃபுட்டேஜ் இருக்குது, நம்ம போக போக பார்த்துக்கலாம். சாப்பிட்டு முச்சோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏன் ஆன் பண்ண பார்த்தீங்கன்னா, இது சரி இருக்கிற கேப்பில் நம்ம ஆன் பண்ணிட்டு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாப்பிள்ளை டோப் பண்ணணும். நம்ம இப்போது இந்த சிபிஆர் ஒன்று லாஸ்ட்டு நாட்டை சொதப்பிச்சிங்க, சாப்பிட்டு டோப் பண்ண முடியல, என்னால் சாப்பிட்டு டோப் பண்ண முடியலடே. சரி, வேலூர் டு சென்னையிலேருந்து டோப் பண்ணிகிட்டே நாங்கள் பண்ணுறோம், எங்களால் முடிஞ்ச வரைக்கும். மொத்தமாக இந்த ரைடு பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டர் ஆகிடுங்க ரவுண்டாக. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம டோப் பண்ணி தாங்க போகணும். இன்னும் 40 கிலோமீட்டரில் சென்னை வந்துடும், இன்னும் 40 கிலோமீட்டர் சென்னை வந்துடும். ஸோ ஃபுல்லாக டோப்பிங் தாங்க, கால் ரெண்டு பேருக்கும் வலி, ரெண்டு பேரும் மாற்றி தான் பண்ணுறோம், இந்த கால் வலிக்குது. ஆனால் இந்த வந்ததுக்கு சிபிஆர் உன்னால் என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிட்டடா, இன்ஜினே சீசார விளக்கு நினைப்பிடலாம் ஓட்டினேன். 50 கிலோமீட்டர் இருக்குங்க, கொஞ்சம் வரைக்கும் போயிடலாம். சரி ஓகே காய்ஸ், நான் எண்ட் ஆகும் போது உங்களுக்கு வீடியோ எண்ட் பண்ணுறேன். எப்படி சென்னைக்கு வந்தாச்சுங்க, சென்னைக்கு வந்துட்டு நம்ம பங்கு வண்டி ஏற்றின்னு போய் அவங்க வீட்டில் விட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. இப்போ நம்ம அவங்க வீட்டாண்ட வந்தாச்சு, நாங்கள் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி டோப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் வேலூர்லேருந்து சென்னை. பட் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது அது டோப் பண்ணுறது, வேறு லெவல் சேலஞ்சிங்காக இருந்தது. பட் கால்லாம் வலிக்குதுங்க, இன்னும் பெயின் இருக்குது, அந்த பெயின்லாம் கொஞ்சம் தட்டி விட்டு நம்ம போயிட்டு வீட்டில் போய்ட்டு கொஞ்சம் வட்டி விடலாம். இங்கேங்க வீட்டாண்ட வந்துச்சுங்க வண்டி. ஓகே, நாங்கள் இங்கேருந்து கிளம்பும் போது நான் லாக் பண்ணுறேன். அதை தாண்டியுமே ஒரு ரோடு போகும், ஆப்போசிட் ரோடு மாதிரி இருக்காது, அது ரோடு இருக்கும், ஆனால் ரைட் எடுங்க, அந்த சர்ச்சை தாண்டியுமே டேர்னிங்லேயே அந்த என்ன இருக்கும். சரி, நாங்கள் போய் கேட்டுக்கிறேன் வீடு. சரி பேடா பேடா. ஓகேங்க, நம்ம அவனை வீட்டில் விட்டு நம்ம வந்து நம்ம வேலையை பார்க்க போயிட்டோம். ஓகே, இப்போ நம்ம நம்ம ஏரியாவுக்கு போகிறாங்க.
இப்போ நம்ம ஏரியாவுக்கு போகும்போது அங்கே சேலஞ்ச் கொஞ்சம் வேறு லெவலாக இருக்கும் நம்ம ஏரியாவுக்கு நம்ம போகிற மாதிரி. ஓகே நான் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லாம் போயிட்டு உங்களுக்கு பிளாக் பண்ணுறேன். ஆனால் சென்னை டு வேலூர் ட்ரிப்பு நம்ம வந்து வேலூர் டு சென்னை வந்தாச்சு, ஒரு டோக் பண்ணினே வந்தாச்சு. ஒரு சேலஞ்சிங்கான மொமெண்ட் அது. மாற்றி மாற்றி டோக் பண்ணோம், 150 கிலோமீட்டரில் நான் ஒரு 80 அவர் 80 இப்படி மாற்றி டோக் பண்ணோம். பட் இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் பெயினாக இருக்குன்னு சொல்ல நம்மளுக்கு வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக தாங்க வரும், குச்சிக்காதீங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வீட் நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டோங்க. எங்கே போனாலும் எங்கே சுற்றினாலும் நம்ம ஏரியாவுக்கு வரது கொஞ்சம் தனி ஃபீலிங் தான். ஸோ செம்ம பீஸ்ஃபுல்லான மொமெண்ட் போய் என்ஜாய் பண்ணோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தோம், பாதி பேரை பார்த்தோம். அதுக்கப்புறம் வாட்டியா கழுத்தி கச்சலாம். ஓகே நம்ம ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஃபீலிங் அந்த இதுவே வருது, பீஸ்ஃபுல்லே வருதுங்க. இப்போ போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேங்க. அதே மாதிரி நம்ம அங்கே வேலூரில் பார்த்த ஆறு ஃபுட்டில் ரொம்ப நைஸ் இல்லைங்க. ஓகே அப்படி இப்படின்னு போயிட்டு நம்ம வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்க. அதுதான் நம்ம வீட்டில் வந்தாச்சு. எங்கே போனாலும் நம்ம ஏரியாக்குள்ளே வரது சொகுங்க, அப்படியே இதுவாக இருக்கும். வந்தாச்சு. ஓகேங்க. ஓகே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை, லைவ் டாட் ஆர் எஃப்.